ஒரு அழகான நாடு. அந்த நாட்டை ஒரு மன்னர் ஒருத்தர் ஆண்டுக்கிட்டு வந்தார். அந்த மன்னருக்கு எப்போவுமே ஒரு விதமான ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது என்னென்னா, அவருடைய நாட்டோட எல்லைகளை விரிவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. பக்கத்தில் இருக்கிற நாடுகளாகட்டும், சின்ன சின்ன சிற்றரசர்கள் இருக்கிற அந்த நாடுகளாகட்டும், எல்லாத்தையுமே இவர் போர் புரிஞ்சு எப்படியாவது அவர் நாட்டு கூட இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இருந்தார். இதுக்காக அவர் ஒரு படை தளபதி ஒருத்தரை நியமிக்கிறாரு. அந்த தளபதி பார்த்திங்கன்னா, அவருமே இந்த மன்னர் மாதிரியே அதே எண்ணம் கொண்டவராக இருந்தார். இவருக்குமே இந்த நாட்டோட எல்லைகளை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ஆசையாக இருந்துச்சு. அவர் ஆசைப்படியே அவருக்கு தேவையான எல்லா படைகளுமே மன்னர் கொடுக்குறாரு. இப்போ அந்த படை தளபதி ஒவ்வொரு நாடாக போர் புரிஞ்சு எல்லா நாட்டையுமே இந்த நாட்டோட இணைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படியே காலங்கள் கடந்து போகுது. ஒரு சில வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா, இந்த நாடு ஒரு ரொம்ப பெரிய ஒரு பேரரசாக உருவெடுத்துருச்சு. ஆனால் என்னென்னா, இப்போ தான் இந்த படை தளபதிக்கு தோணுது, இவர் எல்லையை விரிவுபடுத்துகிற இந்த ஆசையினால் எத்தனையோ மக்களை கொன்று குவிச்சிருக்காரு. அது படை வீரர்களாகட்டும், இல்லை எதிரி நாட்டோட மக்களாகட்டும், இந்த மாதிரி கணக்கிலடங்காத அளவுக்கான மக்களை வந்து இவர் கொன்று குவிச்சிருக்காரு. இவருக்கே அது ஒரு குற்ற உணர்ச்சியாக அவர் மனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்குது. இது நாளடைவில் என்னாச்சுன்னா, அவரால் ஆயுதமேதி சண்டை போடவே முடியலை. அவர் அந்த போர் தளபதி அப்படிங்கிற அந்த பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டு பேசாமல் தியானம் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாரு. இவருடைய முடிவுமே போயிட்டு மன்னர்கிட்ட சொல்கிறாரு. மன்னர் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. சரி பரவாயில்லப்பா, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படை தளபதியை அவருடைய பதவியிலிருந்து விலக்கிட்டு அனுப்பி விட்டுறாரு. இவருமே பல தேசங்களுக்கு போகிறாரு, பல துறவிகளை மீட் பண்ணுறாரு. எல்லாருக்கிட்டையுமே இவர் செஞ்ச பாவத்துக்கான பிராயச்சித்தத்தை தேடிக்கிட்டு இருக்காரு. இப்போ கடைசியாக ஒரு சென் துறவியை மீட் பண்ணுறாரு. அவரு கூட சேர்ந்து அவரு கூடையே பல காலங்கள் கழிக்கிறாரு. அவர் கூட இருந்த அந்த சூழ்நிலைகளில் அந்த சென் துறவி அவருக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளையுமே அவர் கற்றுக் கொடுத்துட்டாரு. தியானம் பண்ணுறது எப்படி, இந்த உலகத்தை புரிஞ்சிக்கிறது எப்படி, மக்களை புரிஞ்சிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான விஷயங்களை அந்த சென் துறவி இந்த படை தளபதிக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. காலப்போக்கில் இந்த படை தளபதி பார்த்திங்கன்னா, அவருமே ஒரு சென் குருவாக மாறிட்டார். இப்போ இவருக்கு கீழே நிறைய மாணவர்கள் படிக்க ஆரம்பித்தாங்க, நிறைய சீடர்கள் இவருக்கு கீழே வர ஆரம்பித்தாங்க. இப்போ இவருமே ஒரு சென் மடத்துக்கு தலைவராக நியமிக்கப்படுறாரு. அப்படியே போய்கிட்டு இருக்குது. ஒரு சமயம் இந்த படை தளபதி இருக்கார் பார்த்தீங்களா, அதாவது இப்போ வந்து சென் குருவாக இருக்கார். இந்த சென் குருவும் அவங்க சீடர்களும் ஒரு ஆற்றங்கரை ஓரமாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த சீடர்கள் எல்லாம் ரொம்ப கலகலப்பாக இந்த சென் குருக்கிட்ட பேசிக்கிட்டே வராங்க. அப்படி பேசிக்கிட்டே வரும்போது ஒரு சீடர் மட்டும், குருவே, உங்களை பற்றின கடந்த காலங்களை நாங்கள் கேள்விப்பட்டோம், எங்களுடைய இந்த மூத்த சீடர்கள்லாம் இருக்காங்கள்ல, அவங்க உங்களை பற்றின ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. அதாவது நீங்கள் முன்னாடி ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி போர் தளபதியாக இருந்ததாகவும், அதுக்கப்புறமா அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு இப்போ நீங்கள் சென் குருவாக இருக்கிறதாகவும் சொன்னாங்க, அது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு இந்த சென் குரு சொல்கிறாரு, ஆமாப்பா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நான் வந்து படை தளபதியாக இருந்தேன். அந்த டைமில் நான் நாட்டோட எல்லை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பல பேரோட உயிரை எடுத்துட்டேன். இது இந்த விஷயம் எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இது எல்லாத்தையும் போக்குறதுக்காக தான் நான் வந்து இப்போது ஒரு துறவியாக மாறியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென் குரு சொல்கிறாரு. அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இன்னொரு சீடர் சொல்கிறாரு, அப்போ குருவே, இப்போ கூட உங்களுக்கு அந்த தற்காப்பு கலைகள்லாம் தெரியுமா, அந்த வாள் வித்தை, அப்புறம் அம்பு எறியறது, ஈட்டி எறியறது, இந்த மாதிரி பல விதமான தற்காப்பு கலைகள் நீங்கள் கற்று வச்சுருப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த குரு சொல்கிறாரு, அது எல்லாமே நான் கற்றுக்கிட்டது உண்மைதான்ப்பா, ஆனால் என்னென்னா, அந்த ஆயுதங்களை விட எந்த ஒரு மனிதர் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப தெளிவாகவும் இருக்கிறாரோ அவர்கிட்ட தான் அந்த அமைதி அப்படிங்கிற ஆயுதம் இருக்குது, அதை வச்சு எல்லா விஷயங்களையுமே சாதிக்கலாம் அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன். அதனால் இப்போ நான் எப்போவுமே அந்த ஆயுதங்களை நான் கையில் கூட தொடர்றது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்தை கேட்ட உடனே இன்னும் ஒரு சில சீடர்களுக்கு ஒரு யோசனை தோணுது. இப்போ சென் குரு சொல்கிறதுல அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. அவர் வந்து ஆயுதத்தை தொடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுவே அவருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது கண்டிப்பாக அவரை தற்காத்துக்கிறதுக்காக ஆயுதத்தை ஏந்துவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்களாம் இருக்காங்க. இப்போ அவங்களாம் சேர்ந்து ஒரு சோதனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணுறாங்க.
அது என்னென்னா, அதுக்கு அடுத்த நாள் காலையில் அந்த சீடர்களில் இரண்டு பேர் மட்டும் இந்த சென் குரு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு அவருக்கு தெரியாமல் மறைஞ்சு நின்றுக்குவாங்க. இப்போ தியானத்தில் இருக்கிற இந்த சென் குரு அவர் கண் விழித்து பார்க்கும்போதோ இல்லை அவர் தியானத்தில் இருக்கும்போதோ அவர் யோசிக்காத அந்த சமயத்தில் ரெண்டு பேருமே அவரை தாக்கிறதுக்காக வருவாங்க. கண்டிப்பாக அந்த சமயம் அந்த தாக்குதலை அவர் எப்படியாவது தடுத்து தான் ஆகணும். அந்த தாக்குதலை தடுக்கிறதுக்காகவாவது அவர் ஆயுதம் ஏந்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அவங்க யோசித்தபடியே அடுத்த நாள் காலையில் இந்த சென் குரு ரொம்ப அமைதியாக போயிட்டு அவருடைய தியானத்தில் உட்காந்துருக்காரு. ரெண்டு சீடர்கள் அவருக்கு தெரியாமல் அவருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போ அவர் ரொம்ப ஆழ்ந்த தியானத்துக்கு போயிட்டார். அந்த சமயத்தில் ரெண்டு சீடர்களுமே திடீர்னு ரொம்ப வேகமாக அந்த சென் குருவை தாக்கிறதுக்காக வராங்க. இப்போது இவங்க வராங்க அப்படிங்கிற விஷயம் இந்த சென் குருவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனாலுமே ரொம்ப அமைதியாக அப்படியே இருக்கார். அவங்க பக்கம் வர வரைக்குமே ரொம்ப அமைதியாக இருக்கார். அவங்க ரொம்ப நெருங்கின உடனே ரொம்ப அமைதியாக கொஞ்சம் முன்னாடி போய் அவருடைய உடம்பை கீழே குனிஞ்சிக்கிறாரு. அந்த வினாடி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமும் தாக்க வந்தாங்க. இப்போ ரெண்டு சீடர்களுமே ஒருத்தர் ஒருத்தர் மோதிக்கிட்டு கீழே விழுந்துடுறாங்க. அவங்க விழுந்ததுக்கப்புறமா மறுபடியும் அந்த சென் குரு எந்த நிலையில் உட்காந்துருந்தாரோ அதே நிலைக்கு திரும்ப வந்துடுறாரு. எப்பவும் போல் ரொம்ப அமைதியாக அவருடைய தியானத்தை தொடர்ந்துக்கிட்டே இருக்கார். இது எல்லாத்தையுமே அந்த சீடர்கள் ஒளிஞ்சின்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறமா தான் அவங்களுக்கு புரியுது அந்த சென் குரு சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எந்த ஒரு மனிதன் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப தெளிவாகவும் இருக்கானோ அவனுக்கு வேறு எந்த ஒரு ஆயுதங்களுமே தேவைப்படாது. ஏன்னா அந்த அமைதியும் அந்த தெளிவும் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், அதுவே உங்களுக்கு ரொம்ப பெரிய ஆயுதமாக செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பல சூழ்நிலைகளில் ரொம்ப அமைதி இல்லாமல் ஒரு தெளிவில்லாத நிலையில் பல முடிவுகளை எடுப்பீங்க. அந்த மாதிரி முடிவுகள் எடுக்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுவே நீங்கள் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப தெளிவாகவும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்தால் கூட அந்த சூழ்நிலையை நீங்கள் சரியாக கணித்து அதிலிருந்து ரொம்ப சுலபமாக வெளியில் வந்துடலாம். அதனால் இதை மட்டும் எப்போவுமே நீங்கள் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் மனசை எப்படி அமைதியாக வச்சுக்கிறது, அப்புறம் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே எப்படி தெளிவாக முடிவெடுக்கிறது அப்படிங்கிறத மட்டும், இந்த ரெண்டு விஷயங்கள்லையுமே நீங்கள் ரொம்ப கைத்தேர்ந்தவராக மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த ஒரு ஆயுதமுமே தேவைப்படாதுங்க. இந்த ரெண்டு விஷயமே ரொம்ப பெரிய ஒரு ஆயுதம். எந்த மாதிரி சூழ்நிலையுமே நீங்கள் ரொம்ப சுலபமாகவே சமாளிச்சிடலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.